this entertaining my is this entertaining? ஹலோ காய்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க மாதிரியான ஒரு சூப்பரான இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த மாதிரியான ஒரு வீடியோவை உங்களோட ஃபோட்டோவை இல்லை உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, அதில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம ஃபோட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க்குகள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி போய் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையான பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செகண்ட் லிங்க் அவுட் டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்னு ஒரு வீடியோ லிங்க் இருக்கும், அந்த வீடியோ பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸும் இந்த இடத்துல இருக்கும். ஓகே, இப்போ எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு செகண்டாக 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டர் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணோடனே இந்த மாதிரி தான் வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணால் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்போஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துட்டு செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோ மேலே 2 வேலை வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் கீழே கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜி இருக்கும், அதை சூஸ் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு 1 செகண்ட் லோட் ஆகிட்டு கீழே சேவ்னு வரும். இப்போ இந்த சேவ்ன்றதை கிளிக் பண்ணிட்டு கீழே க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு அதை மேலே பார்த்தீங்க அப்படின்னா டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுறங்க. ஓகே, டெலிட் பண்ணிவிட்டு சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 7 ஃபோட்டோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணும். நான் வந்துட்டு 1 ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி இன்னும் 6 ஃபோட்டோ வந்துட்டு நான் எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன், நீங்களும் இதே மாதிரி கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டோட்டலாக 7 ஃபோட்டோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டு கீழே க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடும். பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பீட் மார்க் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லேயர் வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எடிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். மேலே உள்ள லேயரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது 8:22 செகண்டில் ஃபஸ்ட் பீட் மார்க்கெட் வந்துடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த லேயரில் உங்களோட ஃபோட்டோ ஆட் பண்ணுறது மட்டும்தான் உங்களோட வேலை. ஸோ ஃபோட்டோ ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ ஒரு லேயரில் எப்படி நான் ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், சேம் அதே மாதிரி தான் எல்லா லேயர்லையும் ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட் பீட் மார்க்லேருந்து இங்கே செகண்ட் பீட் மார்க் வரைக்கும் இங்கே இருக்க லேயருக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஃபோட்டோ ஆட் பண்ணும். ஸோ அதே மாதிரி அடுத்து இந்த செகண்ட் பீட் மார்க்லேருந்து அடுத்து இருக்க பீட் மார்க் வரைக்கும் இருக்கிற உள்ள லேயருக்கு எல்லாத்துக்கும் அடுத்த ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 பீட் மார்க் இருக்கும். ஸோ அந்த 7 ஃபோட்டோவும் அந்த பீட் மார்க் உள்ளே இருக்கிற அந்த பீட் மார்க் உள்ளே இருக்கிற லேயர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரே ஃபோட்டோ ஆட் பண்ணும். ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிட்டு கீழே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னே சூஸ் பண்ண அந்த ஃபோல்டரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆள்ன்ற ஃபோல்டர் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ண அந்த 7 ஃபோட்டோவும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஸோ அந்த ஃபோட்டோ அந்த லேயரில் வந்துட்டு ஆட் ஆயிரும். ஸோ ஃபோட்டோ ஆட் பண்ணுறது இவ்வளோ தான். ஸோ இதே மெத்தடில் தான் எல்லா லேயர்லையும் ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் பீட் மார்க் வரைக்கும் இருக்க இந்த எல்லா லேயர்லையும் இந்த ஒரே ஃபோட்டோ இப்போ ஆட் பண்ண ஃபோட்டோ சேம் அதே ஃபோட்டோ இந்த எல்லா லேயர்லையும் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் பீட் மார்க்கில் இருக்க எல்லா லேயருக்கும் இந்த ஒரே ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டேன். சேம் இதே மாதிரி தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செகண்ட் பீட் மார்க்குள்ளே இருக்க எல்லா லேயருக்கும் செகண்ட் ஃபோட்டோ, அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3rd ஃபோட்டோ, அடுத்து இந்த லேயரில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த பீட் மார்க்குள்ள 4th ஃபோட்டோ, அடுத்து இங்கே 5th, அடுத்து இங்கே 6th, அடுத்து இங்கே 7th. சேம் இதே மாதிரி தான், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் எல்லா லேயர்லையும் ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து காட்டுறேன். ஸோ எப்படி ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பீட் மார்க்குள்ளே இருக்கிற எல்லா லேயருக்கும் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, அடுத்து இந்த செகண்ட் பீட் மார்க்குள்ளே எல்லா இருக்க லேயருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃபோட்டோ, அடுத்து இந்த தேர்ட் பீட் மார்க்குள்ளே இருக்க எல்லா லேயருக்கும்
தேர்டு, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே பார்த்துக்கோங்க ஃபோர்த்து, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்த்து, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே சிக்ஸ்த்து, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செவன்த்து. ஸோ அவ்வளோதான், நீங்கள் ஃபோட்டோவை மட்டும் கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா லேயரில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ எடிட்டிங் முடிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு கலர் எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம், அதுக்கு பேக் வந்துருங்க, பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இதில் உங்களுக்கு ரெண்டு லேயர் இருக்கும். ஸோ அதில் அந்த மேலே இருக்க லேயருக்கு நேராக லெஃப்ட் சைடில் அங்கே லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே உள்ள லேயரும் இந்த மாதிரி கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்திங்க அப்படின்னா லேயர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி டூ லேயர்ஸ் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் அந்த மேலே உள்ள லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் டூ லேயர் மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஒரு சூப்பரான கலர் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே உள்ள லேயரோ கிளிக் பண்ணிட்டு வீடியோக்கு சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் 720 பிக்சலில் செட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்.